Vivo Y series la pudu color changing smartphone Vivo Y100 India la launch aayirukku. In the smartphone namba kitta irukadhu specific blue color. Normal la pathina or light sky blue color la irukum. Adhe sunlight la velichathula eduthittu ponona UV rays patta onna vandu or peacock blue color illana copper sulfate blue madri or glittery finish la vandu idu color change aagum. Pudhuva Vivo Y series appdin pathinaave vandu stylish smartphones launch pannuvaanga. In the Y100 veru stylish mattum daana இல்லைனா இதில் பர்ஃபார்மன்ஸ் கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே விவோ Y100 ரெண்டு கலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு விவோ Y100 ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே இருக்க ஸ்பெசிஃபிக் ப்ளூ கலர். அடுத்ததாக வந்து நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லீஃப்லெட்ஸ் இருக்குது, வாரண்டியெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். 44 வாட்டுக்கான ஃப்ளாஷ் சார்ஜர் உள்ள அவைலபிளாக இருக்குது. கூடவே டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல். ஸோ இதுதான் பாக்ஸில் இருக்குது. ஸோ விவோ Y100 பார்க்குறதுக்கே ஸ்லீக்காக ஸ்டைலிஷாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன். இங்கே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஃபினிஷ், ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ், அதுவும் டூவல் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸே கேட்ச் பண்ணாது. அதே கேமரா மாடியூல் கிட்டே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ். கேமரா மாடியூலும் ட்ரிப்பிள் சென்சாராக இருந்தாலும் அழகாக அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டூவல் சென்சார்ஸ் மாதிரி வந்து இங்கே கேமரா மாடியூல் கொண்டு வந்துருக்காங்க. எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, பிளாஸ்டிக் ஃப்ரேமோட வருது, பாக்ஸ் டைப்பில் இருக்குது டிசைன். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரீமியமாக இருக்கு. அதே ஃப்ரண்ட் பேனல் பேக் பேனல் அளவுக்கு கவனம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் வருது. பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. இது கூடவே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே மைக், 3.5 mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மேலே வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட், செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சிம்மோட கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ரெண்டு சிம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதே பயோமெட்ரிக்ஸ்க்கு இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் அவைலபிளாக இருக்குது. இன் டிஸ்பிளே சொல்லவே வேண்டாம், விவோது எப்போவுமே குவிக்காக இருக்கும். ஸோ மின்னல் வேகத்தில் உங்களுக்கு ஈஸியாக அன்லாக் ஆகுது. நிறைய வாட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதோடு வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன டிசைன் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181 கிராமோட வருது, அதனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். அதோட IP54 ரேட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், மழை தண்ணியெல்லாம் லைட்டாக பட்டாலும் எதுவுமே ஆகாது. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.38 inches ஃபுல் HD ப்ளஸ் அமலெட் பேனலோட கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது கூட HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் அதாவது HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதோட வந்து பிரைட்னஸ்க்கு வந்து இது 1300 nits கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணாலுமே ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அதோட இன்டோரில் நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு பிரைட்டர் அமலட் பேனல், கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸ் என்ரிச் பண்ணி காட்டுது. அதோட வந்து நீங்கள் வெப் சீரீஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்க, டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குனாலும் அமலட் பேனலில் பிளாக்கும் உங்களுக்கு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ டிஸ்பிளே பேனலாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், அமலட் பேனலில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இங்கே வந்து பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட்ஸ் வந்து ஈவனாக இருக்குது, ஆனால் சின் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாட்ச் பண்ணும்போது. அதோட வந்து பஞ்ச் ஹோல் நாச் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் பழகிறதுக்கு. ஸோ டிஸ்பிளே பேனல் அண்ட் குவாலிட்டி கலர்ஸ் ரொம்பவே இருக்குது, பிரைட்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதே பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே மீடியா டெக் டைமென்சிட்டி 900 லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட கிளாக் ஸ்பீட் 2.4 GHz, GPU மாலி G68. ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதோட அந்தது ஸ்கோர் வந்து 4,34,000 கிட்ட இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. நார்மல் யூசர் அப்படின்னா இது ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும் எல்லா டாஸ்க்குமே. நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கனால எந்த இஷ்யூஸுமே இல்லை. அதோட நீங்கள் கேம்ஸ் விளையாடுவீங்க அப்படின்னா இதில் அல்ட்ரா கேமோடும் அவைலபிளாக இருக்குது. மற்ற விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி 4D வைப்ரேஷன், இ ஸ்போர்ட்ஸ் மோட், சவுண்ட் குவாலிட்டி, பிக்சர் அண்ட் பிக்சர் மோடுன்னு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆஸ்ஃபால்ட் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி ரெண்டுமே விளையாடி பார்த்தேன். ஸோ இங்கே கால் ஆஃப் டியூட்டியில் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை, வெரி ஹை, மீடியமும் வெரி ஹை. அதே மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் தான் உங்களுக்கு கம்பேட்டபிளாக இருக்குது. கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, பெருசாக ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லை. மீடியா டெக் டைமென்சிட்டி 900 சொல்லவே தேவையில்ல, ஸ்டேபிள் சிப், அதனால் கேம்ஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் பெருசாக ஹீட் ஆகலை. அதே வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதில் விளையாடுற மாதிரி இருந்தது. ஆஸ்ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிராஃபிக் கேம்ஸ் தான், அதுலேயும் வந்து கலர்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் நார்மல் கேமர் அப்படின்னா கேம்ஸும் இந்த
சிப்பால் நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். அதே ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13 ஃபன் டச் ஓஎஸ் 13ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபன் டச் ஓஎஸ் 13 சொல்லவே தேவையில்லாமல் அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே குவிக்காக இருக்குது. அதே சமயத்தில் வந்து தேவையில்லாமல் நிறைய ஆப்ஸும் இருக்குது, அதை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், 6 5G பேண்டோட வருது. ஸ்டாண்ட் அலோன் நான் ஸ்டாண்ட் அலோன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜியோ ஏர்டெல் எது நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு 5G நெட்ஒர்க் இது ஒர்க் ஆகும். அதே நீங்கள் 4G யூசர் அப்படின்னா 4G இதில் ஒர்க் ஆகும். இதில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ 5G 4G எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே கால் குவாலிட்டி நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் சென்சார், ப்ரைமரி சென்சார் 64 MP, ஓஎஸ் சப்போர்ட்டோட வருது. அடிஷ்னலாக 2 MP மேக்ரோ அண்ட் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கூடவே செல்ஃபி கேமரா 16 MP இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓஎஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு இமேஜஸுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்பாக இருக்குது, கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, டீட்டெயில்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு டே லைட்டில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே. அதே நீங்கள் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, அதுலேயுமே எச் டிடக்ஷன், பிளர் எஃபெக்ட், டீட்டெயில்ஸும் ரொம்பவே நல்லா இதில் கேப்சர் பண்ணுது. அது மட்டும் இல்லை, பொதுவாக வந்து டே லைட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நல்லாவே பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணும். பட் இது வந்து லோ லைட், நீங்கள் வந்து நைட் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நாய்ஸே நீங்கள் பார்க்காத அளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபியும் வந்து ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ணுது. ஸோ விவோ எப்போவுமே கேமரா பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல, கேமரா செக்மெண்ட் நல்லாவே இருக்குது. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 pixels உங்களுக்கு ஸ்டேபிளாக இல்லை, பட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அதே தனியாக 4K ரெக்கார்டிங் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வீடியோ ஸ்டேபிளாக இருக்குது, பட் வந்து வீடியோஸ் கிளாரிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்படியே நேரில் எப்படி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு வீடியோலையும். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்பீக்கர்ஸோடு வருது, பட் இங்கே ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே லவுடாக இருக்குது, நீங்களே கேட்டு பார்க்கலாம். ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கராக இருந்தாலும் லவுடாக தான் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh கூடவே வந்து 44 வாட்டுக்கான ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்குது, அதனால குவிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ விவோ Y100 ஒரு ஸ்டைலிஷ் ஸ்லீக் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன், அதே சமயத்தில் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் மீடியா டெக் டைமென்சிட்டி 900 சிப்பாக இருந்தாலுமே அது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப், பெருசாக ஹீட் ஆகாது, பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. கூடவே 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட், அதனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா பண்ண முடியும். அல்ட்ரா கேம் மோட்லாம் இருக்கிறதுனால கேமும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரியல, பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ என்ன விலைக்கு உங்கள் லான்ச் பண்ணலாம், ஏன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 900 அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆன்லைன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 22 அந்த ப்ரைஸில் இருக்குது, பட் இது ஆஃப்லைன் சென்ட்ரிக் இல்லையா, அதனால் வந்து 25,000 கிட்ட லான்ச் பண்ணலாம், இல்லை 24 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விவோ Y100 இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.